வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம் நேர்களை, நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியநேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். துலிப் விஜயசேகர பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். காலி மீடியா கூட பகுதியில் வேன் ஒன்று ரயிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 14 பேர் காயமடைந்துள்ளனர். இடப்பருவ பயிற்சி வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். உதிரிப் விஜயசேகர பிரதமர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. தபால் சேவைகள் மற்றும் முஸ்லீம் விவகார பிரதியமைச்சராக அவர் கடமையாற்றியமை குறிப்பிடத்தக்கது. பதவியிலிருந்து உடனமிழுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பு சபை இன்று கூடவுள்ளது. அரசியலமைப்பு சபையில் வழிநடத்தல் குழுவால் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கை தொடர்பான விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 3 நாட்களுக்கு இந்த விவாதம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசியலமைப்பு குழுவில் 21 உறுப்பினர்கள் காணப்படுகின்றனர். அரசியலமைப்பு வழிநடத்தல் குழு 73 தடவைகள் கூடி கலந்துரையாடியதன் பின்னர் தயாரிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கை அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஆகஸ்ட் 8 வழிநடத்தல் குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. எனினும் அந்த அறிக்கை தொடர்பான அரசியல் கட்சிகளின் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஆகஸ்ட் 31 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. குறித்த காலப்பகுதிக்குள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமது பரிந்துரைகளை சமர்ப்பித்திருக்கவில்லை என அரசியலமைப்பு வழிநடத்தல் குழு தெரிவித்துள்ளது. எனினும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸால் தாமதமாக சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இடைக்கால அறிக்கையில் இணைத்துக் கொள்ளப்பட்டன. இந்த அறிக்கை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி மேட்டியாகோட பகுதியில் வேன் ஒன்று ரயிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 14 பேர் காயமடைந்துள்ளனர். காலியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் குறித்த வேன் மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மரண சடங்கொன்றிற்கு சென்று மீண்டும் திரும்பும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் பலபடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மென்பானங்களில் 6 கிராமிற்கு அதிக அளவில் சீனி சேர்க்கப்படுமாக இருந்தால் மேலதிக ஒவ்வொரு கிராமிற்கும் 1 ரூபாய் வீதம் வரி அறவிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். சீனி நுகர்வை கட்டுப்படுத்தும் நோக்குடன் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதியும் இதற்கு கிடைத்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். மென்பானங்களில் சேர்க்கப்பட்டிருக்கும் சீனியின் அளவை அறிந்து கொள்வதற்கு ஏற்கனவே போத்தல்களில் வர்ண குறியீடுகள் ஒட்டப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2017 தாதியர் டிப்ளோமா கற்கை நெறியை பூர்த்தி செய்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபோதே சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அலரி மாளிகையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வின் போது 1400 தாதியர்களுக்கு டிப்ளோமா சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாட்டின் சில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் மேலும் சில பகுதிகளில் தொடர்ந்தும் வறட்சி நீடிக்கின்றது. வறட்சியினால் புத்தளம் மாவட்ட விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். முந்தல், மகாகும்பு, கடவல, ஆராய்ச்சிக்கட்டு, பள்ளம, ஆனமடு, கரவலகஸ்வவ மற்றும் நவகத்திகம ஆகிய பகுதிகளில் போதிய மழைவீழ்ச்சி கிடைக்காமையினால் வேளாண்மை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் உள்ள குளங்கள் மற்றும் ஏனைய நீர்நிலைகளில் உள்ள நீர் வற்றியுள்ளது. இந்த முறை மட்டும் இல்லை, பல தடவை இது நஷ்டப்பட்டு இந்த முறையும் செஞ்சுருக்கோம். எங்களுக்கு போகிற காசு கூட போதாது. 5000 ரூபா காசு எடுத்து எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எங்கிட்ட நெல் 1 கிலோ வந்து 100 ரூபா. 100 ரூபா நெல், 100 ரூபாய்க்கு நெல் வாங்கி 100 ரூபா கொடுத்து 1 ஏக்கருக்கு 50 கிலோ 60 கிலோ நெல் வேணும். எங்களுக்கு அந்த நெல்லை வாங்கி விதைச்சிட்டு இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெறும் புல்லு தான் வளருது, தவிர நெல் வளர்கிறதுக்கு மழை இல்லை. மழை பெய்யுதில்லை, இப்போ மழையால் தான் கஷ்டமாக இருக்குது. உரம் விசில வழி இல்லை, வேலைவெட்டிலும் பஞ்சம் தான், கஷ்டம். வறட்சியினால் பல ஏக்கர் பயிர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கடந்த வருடமும் புத்தளம் மாவட்டத்தில் போதிய மழைவீழ்ச்சி கிடைக்காமையினால் விவசாயிகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு உரிய முறையில் நட்டுகீடு கிடைக்கவில்லை என குற்றம் சுமத்தப்படுகின்றது. கடன் பட்டு இந்த வெள்ளாமையை செஞ்சிக்கும். போன வருஷமும் இதே மாதிரி செஞ்சு தான் நகையெல்லாம் எடுத்து கேளாமல்
பேங்கில் வச்ச கடன் கட்டிக்க இல்லாமல் ரொம்ப கஷ்டத்து மத்தியில் இருக்கும். அதே நிலைமை இன்னமும் நீடிக்குன்னு சொன்ன மழை இல்லாமல் இன்னமும் அதே நிலைமை தான் எங்களுக்கு வரும். அதனால் எங்க ரொம்ப கஷ்டமாயிருக்குது. இந்த நிலையில் இந்த வருடம் பல விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டு வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர். இடை பருவப்பெயர்ச்சி வானிலை காரணமாக மேல் மாகாணத்தில் அதிக அளவாக மழைப்பீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கணபதி பிள்ளை சூரியகுமாரன். இலங்கைக்கு அண்மையில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு வளிமண்டல குழப்பம் காரணமாக நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழை கொண்ட காலநிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளைகளில் கூட சிறிதளவான மழை காணப்படும். ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி வரையும், சப்ரகமுக மத்திய வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு சப்ரகமுக மத்திய வடமேற்கு ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை வரை தனிமூட்டம் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீ வச்சுட்டுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் காங்கேசந்துறை முதல் புத்தளம் ஊடான மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் கனத்த மழை பெய்யும். காங்கேசந்துறை முதல் கொழும்பு ஊடான மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தாளத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்திலும், ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தாளத்துக்கு 15 கிலோமீட்டர் முதல் 20 கிலோமீட்டர் வரையான வேகத்திலும் வடக்கு அல்லது வட மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும்.